Hey, hi guys, welcome back to the channel. I am Bala and you are watching our video channel. So, we will start the video. Grandfather Paradox. இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறேன் பாலா நான் ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இப்போ நான் என்னோட பாஸ்ட்டுக்கு போகிறேன் பாஸ்ட்டுக்கு போய் என்னோட தாத்தாவை பார்க்குறேன் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஸோ நான் என்னோட தாத்தாவை கொன்னுட்டேன் அப்போது எங்கள் தாத்தாவுக்கு கல்யாணம் ஆகிருக்காது கரெக்டு தானே ஸோ அப்போ எங்கள் அப்பா பிறந்திருக்க மாட்டாங்க அப்போது எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகிருக்காது அப்போ நானும் பிறந்திருக்க மாட்டேன் அப்புறம் எப்படி நான் டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்க முடியும் எங்கள் தாத்தாவை போய் கொண்டு இருக்க முடியும் ஸோ இதை தான் கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம போய் நம்மளே நம்ம தாத்தாவை கொண்டுட்டால் என்ன நடக்கும் அந்த கால சூழல் எப்படி நகரும் அதை தான் வந்து சொல்லுவாங்க பாரடாக்ஸ்னால் முரண்பாடுங்கிறத நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம் நம்ம பாஸ்ட்டுக்கு போய் சப்போஸ் அது மாதிரி கொண்டுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஒரு சொல்யூஷனை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கொஸ்டின் கேட்டப்போ எந்த ஒரு சொல்யூஷன் யாராலையுமே சொல்ல முடியலை ஆனால் இப்போ இதுக்காக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னென்னாக்கா நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படம் நிறைய பேர் பார்த்துருப்போம் அதில் ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கேப்டன் அமெரிக்கா சின்ன வயசாக போவார் போயிட்டு திரும்ப வரப்போ ரொம்ப வயசான ஒரு ஆளாக இருப்பார் அதோட எக்ஸ்ப்ளனேஷனை டைரக்டர் அதுக்கப்புறமா ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார் ஒரு இன்டர்வியூவில் அது என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னாக்கா கேப்டன் அமெரிக்கா அங்கே போயிட்டு வரத்துக்கு ஒரு சில செகண்ட்ஸ் தான் படத்தில் காமிச்சிருப்போம் ஆனால் உண்மையிலேயே அந்த கால சூழலில் என்ன நடந்திருக்குன்னா அவர் போய் அங்கே ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு வந்திருக்கார் அதாவது ஒரு ஹீரோவாக அவருக்கு கல்யாணம் ஆகி ஸோ எல்லாமே நடந்து அங்கே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க ஸோ அவர் வந்து அப்படி ஒரு கால வாழ்க்கையே வாழ்ந்துட்டு வந்துட்டார் அந்த வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள அப்படின்னு ஸோ அதே தான் நம்ம லைஃப்லேயும் நடக்கும் நம்ம திரும்பவும் பிறப்போம் டைம் மிஷின் கண்டுபிடிப்போம் திரும்ப போயிட்டு நம்ம தாத்தாவே கொல்லுவோம் திரும்ப அந்த டைம் மிஷின் நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டோங்கிற அந்த காலச்சூழல் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட லைஃப் ஆர்டினரி லைஃப் எப்பவும் போல் தனியாக நடந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் இதை தான் கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க அண்ட் டைம் மிஷினை எல்லோரும் அவ்வளோ மும்பரமாக கண்டுபிடிக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இது தான் காலச்சூழல் டயத்தை நம்ம கடந்து போகிறப்ப பல மாறுபாடுகள் ஏற்படும் அது இந்த ரியல் டைம் உலகத்தையும் பாதிக்கும் அண்ட் இமேஜினரி டைம் அதாவது நம்ம ஒரு காலச்சூழலில் தனியாக மாட்டிக்கிட்டு இருப்போம் ஒரு சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன்ல ஸோ அதுவும் நடக்கும் நம்ம அதில் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டைம் மிஷினை அந்தளவுக்கு ரொம்ப மும்பரமாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலை காலம் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது நடக்கிறது நடந்து தான் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு வேளை யாராவது டைம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா பாஸ்ட்டுக்கு போவீங்களா இல்லை ப்ரெசண்ட்டுக்கு போவீங்களா சாரி ஃப்யூச்சருக்கு போவீங்களா எங்கே போய் எந்த ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் மாற்ற நினைப்பீங்க நான் எதை மாற்ற நினைப்பேனாக்கா அதாவது பார்க்கணும்னு நினைப்பேன்னா ஃப்யூச்சரில் என்னோடய இந்த நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு நான் பார்க்க நினைப்பேன் எனக்கு எவ்வளோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்ப நினைப்பேன் நீங்கள் எதை பார்க்க நினைக்கிறீங்களோ கமெண்ட்டை சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்